வெல்கம் டு சானியா கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவில் சத்தான பால் கேக்கு எப்படி சீக்கிரமாக நம்ம செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது செம சாஃப்டாக நல்லாயிருக்கும் பாருங்கள். பண்டிகைக்கெலாம் இதை மாதிரி நீங்கள் நல்லா செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு, பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பால் கேக்கு. இந்த மாதிரி முறைப்படி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பால் கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நானும் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஒரு கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன், அரை கப் அளவு சர்க்கரை. நம்ம இனி இதை சர்க்கரை பாகு செஞ்சு எடுத்துக்கலாம். இனி பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து மாவு பிசைஞ்சு கரெக்டாக நம்ம இதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இது ரெடி ஆகட்டும். நீ சர்க்கரை பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். கோதுமை மாவில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். கோதுமை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவு பால் பவுட்ரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பும் பேக்கிங் சோடாவும், ஒரே ஒரு முட்டை. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு ஏலக்காத்தூள். இதை நம்ம இப்போ வந்து பாலில் தான் பிசைய போகிறோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பால் கேக்கு. கண்டிப்பாக எல்லோரும் பண்டிகைக்கெலாம் ட்ரை பண்ணுங்கள். சாதா நாட்கள்லேயும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்கள்லேருந்து எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பால் ஊற்றி இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வேணால் தண்ணியிலையும் பிசையலாம். அது வந்து தண்ணி கொஞ்சம் இளம் சூடாக இருக்கணும், பாலும் லைட்டாக சூடாக இருக்குது. இல்லைனா கொஞ்சம் பால் பொடி வேணால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கலனா, நான் பால் சேர்க்குறதுனால பால் பொடி வந்து கொஞ்சம் 2 டேபிள்ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். இனி நம்ம இதை கேக் ஷேப்புக்கு நம்ம இதை இலைச்சிட்டு வெட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் கேக் வந்து நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம இதை இலைச்சிக்கணும். எல்லா பக்கமும் ஒரே அளவாக வர்ற மாதிரி தேய்ச்செடுத்துக்கலாம். இந்த திக்னஸ் வர்ற அளவுக்கு இதை நம்ம இலைச்சி எடுத்தாச்சு. இனி இதை நம்ம கேக் ஷேப்புக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பீசஸை இந்த நம்ம கையில் எடுத்துகிட்டு இதை மாதிரி சரி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள் நம்ம கேக்கில் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி வாங்க நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள் பேன் வச்சு ஆயில் சூடாகிடுச்சு. இனி நம்மளோட கேக் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இதில் நெய் வந்து ஆட் பண்ணணும். நெய் ஆட் பண்ணி நெய் இல்லைன்னா பட்டர் ஏதாவது ஒன்று சேர்த்து மாவு பிசைகிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இதை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சே போகிறீங்க, இல்லாட்டினா வந்து வேலை வந்து உடனே ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வேகாது. அதனால் இதை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு ரெண்டு பக்கமும் உள்ளே நல்லா வேகிற அளவு வச்சு இதை நல்லா பொரிச்செடுக்கணும். அப்போ தான் கேக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா உப்பி நல்லா வருது, ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் திருப்பி போட்டு எடுங்க.
நம்மளோட பாகு ரெடியாகி எடுத்து வச்சாச்சு. இனி அதில் இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பாகில் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான் பாக்கி. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வெந்துருச்சு. இனி இதை எடுத்துக்கலாம். எண்ணெயை வடிச்சுட்டு சூப்பராக எடுத்துக்குவோம். இன்னும் சூப்பராக இருக்குது. பேலன்ஸ் உள்ளதையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட சக்கரைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. இனி அதில் நம்மளோட பால்கேக் ஓவனா அதில் போட்டுக்கலாம். இனி நல்லா இதில் ஊறி வரணும். இது இதுலேருந்து 10 ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா இந்த சிரப்பிலே ஊறணும். அதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பால் கேக்கு. கண்டிப்பாக எல்லோரும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட பால் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.